ஹே கைஸ், வெல்கம் டு சுப்ராஜின் பயணம். பேக் வித் அனதர் வீடியோ. நான் ரீசெண்டாக ரன்னிங் வாக்கிங்லாம் நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய ரன்னிங் ஷூஸ் இங்கே இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அப்படியே கேமரா ஜஸ்ட் மவுண்ட்டில் மாட்டியாச்சு, சவுண்டு கேட்டுச்சா? இதுதான் நம்மளோட ரன்னிங் ஷூ. இந்த மூணு பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வச்சுக்கிறேன், இதுதான் நம்மளோட ஆஸ்தான இடம். நான் ஆல்ரெடி இந்த யூடியூப் கிஃப்ட்டு அன்பாக்ஸ் பண்ணது கூட இந்த இடத்துல வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாங்கின ஷூ வந்து இந்த ஷூ தான். இது களஞ்சி பிராண்டு, இங்கே இருக்கா உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது களஞ்சி, இந்த இதுதான் களஞ்சியோட லோகோ. சூப்பரான ஷூ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ. லைட் வெயிட், ஆல்சோ கிரிப்பு நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது 2599, இப்போ 2799. இந்த ஷூவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். எல்லா ஷூவோட லிங்க்குமே நான் அப்படியே கீழே கொடுக்குறேன். நான் ப்ரொஃபஷனல் ரன்னர் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ஷூ, ஃபர்ஸ்ட் ஷூ. நெக்ஸ்ட் ஷூ வந்து இது, ஆக்சுவலாக நாடிக் வாக் ஷூ. இது வாக்கிங் ஷூன்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்டு பேர் வந்து நியூ ஃபீல். நியூ ஃபீல் பேர் எங்கேயோ போட்டிருக்கு. இதுதான் லோகோ ஆக்சுவலாக நியூ ஃபீல்க்கு. கிரிப்பு நல்லாயிருக்கும் இதில். இந்த நாடிக் வாக்னா அப்நார்மல் சர்ஃபேஸில் வந்து வாக்கிங் பண்ணுவாங்களே, ஃபாஸ்ட் வாக்கிங்லாம் பண்ணுவாங்களே, அதுக்காக உள்ளது. இந்த ஷூவும் வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 2999. நான் வாங்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு கொடுக்குறேன். ரொம்ப நல்ல ஷூ. இந்த ஷூவோட ப்ளஸ் என்னென்னா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஷூ லேஸை வந்து நீங்கள் கட்டிட்டு இதுக்கு இடையில் உள்ளே வச்சுக்கலாம். இந்த இடத்த வந்து நம்ம கவர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாக் பண்ணும்போது அந்த மட்டெல்லாம் மண்ணு உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த கவர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குது இந்த ஷூ. இதுவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய தேர்ட் ஷூ வந்து இது தான். இது ஒரு ரன்னிங் ஷூ. இப்போ இந்த மாடல் இல்லை, இந்த மாடலில் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வாங்கும்போது 3999 ப்ரைஸு. ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஏன்னா இப்போ மழை காலங்கிறனால டெய்லி ஒரு ஷூவை போட்டு நான் வாக்கிங் ரன்னிங் போயிட்டுருப்பேன். லாஸ்ட் ஒரு 3 நாளாக வந்து எந்த ஷூவுமே தொடலை. நான் சாண்டல் போட்டு தான் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக சேறு சகதியமாக இருக்குது, சுத்தம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லீவில் வந்து அப்படியே கழுவி வைக்கணும் எல்லாத்தையும். இந்த ஷூவை விட இந்த ஷூ வந்து இந்த இடத்துல குஷனிங் நல்லாயிருக்கும். இந்த சோல் இருக்குல்ல, இந்த சோலோட குஷனிங் செம்மையாக இருக்கும். அதுதான் இந்த ஷூ வாங்கினதுக்கு ரீசன், மெயின் ரீசன். என்னோடய ஃபேவரட் ஷூவும் கூட. ஆக்சுவலாக டெகத்லானில் இருக்க ரன்னிங் ஷூ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கேஷனல் யூஸ், இன்டர்மீடியட் யூஸ், அட்வான்ஸ்ட் யூஸ், ரெகுலர் யூஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஷூவை வாங்குறதுக்கு முன்னாடி ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்குங்க. நான் இப்போ தான் முன்னாடிலாம் வந்து ரன்னிங்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டிஷர்ட்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வந்து ஓடுறதில்லை. இப்போ தான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது என்கிட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பை பை, டாடா.